கும்பகோணம் அருள்மிகு சாரங்கபாணி சுவாமி திருக்கோயில். இறைவன் அருள்மிகு சாரங்கபாணி சுவாமி, இறைவி அருள்மிகு கோமலவல்லி தாயார். காவேரி ஆறுகளுக்கிடையே அமைந்து பூலோக வைகுண்டமாய் பொன்மணி கொழிக்கும் பூங்குடந்தையில் ஆதிசேஷன் மெல் அறுதொயில் அமர்ந்த பிரம்மனாகிய ஆர் அமோதனின் திருவடிகளை தொழுவோருக்கு இப்பிறப்பு மட்டுமின்றி எப்பிறப்பிலும் இன்னக நீங்கும் வண்ணம் ஏறார் கோளம் திகழ எழுந்தருளுள்ளார். இந்த தலம் தாயாரின் பிறந்த வீடு ஆகும். திருமால் அவளை திருமணம் செய்து வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்கிறார். எனவே இங்கு தாயாருக்கே முக்கியத்துவம் தரப்படுகிறது. தாயாரை வணங்கிய பிறகே பெருமாளை வணங்க வேண்டும் என்பது பொதுவாக அம்சமானாலும் இத்தலத்தை பொறுத்தவரையில் தாயார் சன்னதிக்கு சென்ற பிறகே பெருமாள் சன்னதிக்குள் செல்லும் வகையில் வடிவமைப்பும் செய்யப்பட்டிருக்கிறது. நடைத்திருக்கும் போது சுவாமி சன்னதியில் செய்யப்படும் கோமாதா பூஜையை இக்கோவிலில் கோமலவல்லி தாயார் சன்னதி முன்பாக நடத்துகின்றனர். தாயாரே பிரதானம் என்பதால் கோமாத பூஜை தாயார் சன்னதியில் நடத்தப்பட்ட பிறகே சுவாமி சன்னதியில் நடக்கின்றது. எம்பெருமானின் வடிவழகினால் ஈர்க்கப்பெற்ற ஒரு பக்தர் தன் ஆயுட்காலம் முழுவதும் திருமணம் செய்து கொள்ளாது பிரம்மச்சாரியாகவே இருந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து காலத்தை கழித்தார். அவருடைய கைங்கரியத்தை பெருமாளை தன் பக்தனுக்காக செய்ததாக தல புராணம் கூறுவதால் இன்றும் ஒவ்வொரு ஆண்டு ஐப்பசி மாத தீபாவளி அமாவாசை திதியன்று அந்த லக்ஷ்மி நாராயண சுவாமிக்காக சங்கல்பம் சிரார்த்தம் நடைபெறுகிறது. உற்சவர் தன் கையில் சாரங்கம் என்னும் வில்லுடன் சேவை சாதிப்பது வேறும் எங்குமில்லாத ஒரு தனி சிறப்பாகும். இதனை திருமங்கை ஆழ்வார் தன் பிரபந்த பாடலில் பொன்னார் சாரங்கம் உடைய அடிகளை இன்னார் என்று அறியேன் என்று பாடியுள்ளார். உற்சவமூர்த்தி நம் கண்களை கவரும் பெருமாள் துயில் கொள்ளும் கர்ப்பகிரகம் விண் உலகிலிருந்து கீழே இறங்கிய நிலையில் விமானமாக விலகுகின்றது. ரதத்தில் குதிரை யானை பூட்டப்படியே விலகுகின்றது. ஆலய வாசல்கள் தாட்சாயண வாசல், உத்தராயண வாசல் என்று அழைக்கப்படுகின்றது. உத்தராயண வாசல் தை மாதம் முதல் தேதியில் திறக்கப்பெற்று 6 மாதங்கள் திறந்திருக்கும். தாட்சாயண வாசல் ஆடி மாதம் முதல் தேதியில் திறக்கப்பெற்று 6 மாதங்கள் திறந்திருக்கும். திவ்ய தேசங்களில் பெரும்பாலும் சொர்க்கல் வாசல் இருக்கும். ஆனால் இத்தலத்தில் சொர்க்க வாசல் கிடையாது. இதற்கு காரணம் இருக்கிறது. இத்தலத்து சுவாமி நேரே வைகுண்டத்திலிருந்து இங்கே வந்தார். எனவே இவரை வணங்கினாலே பரமபதம் கிடைத்துவிடும் என்பதால் சொர்க்கவாசல் கிடையாது. மேலும் இங்கு உள்ள உத்தராயண தக்ஷாயண வாசலை கடந்து சென்றாலே பரமபதம் கிட்டும் என்ற நம்பிக்கையும் உள்ளது. நாமும் அருள்மிகு சாரங்கபாணி சுவாமி திருக்குள் சென்று அவரை அருளை பெறுவோம்.